அன்கண்ட்ரோல்டு சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிட்னி ஃபெயிலியர் வருது. ரொம்ப நாளாக குடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் வந்து வருது. ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி உப்புகளை வந்து சமநிலைப்படுத்தி வைக்கிறது தான் வந்து ஒரு கிட்னியோட வேலை. இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க, கிட்னியோட சைஸு சுருக்கம் அடைஞ்சிடும், கம்ப்ரஸ் ஆயிரும். அதாவது வந்து 10 சென்டிமீட்டர் வரையும் இருக்குது அப்படின்னாக்க, அது வந்து கொஞ்சமாக சைஸ் வந்து நமக்கு கம்ப்ரஸ் ஆகும். சித்த மருத்துவத்தில் இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, மொதல் ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வந்து ரத்தத்தில் வந்து யூரியா கிரியேட்டின் லெவல் வந்து ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்தாவே நம்ம சில டெஸ்ட்ஸ் வந்து முக்கியமாக நம்ம எடுக்க சொல்லுவோம். என்ன எடுக்க சொல்லுவோம் அப்படின்னாக்க, வணக்கம், நான் டாக்டர் சி எம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். சித்த மருத்துவத்தில் நிறைய பிரச்சனைகளை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, சிகேடி, கிரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது வந்து கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் வந்து அங்கங்கே வந்து இந்த பிரச்சனை இருந்தது, எங்கேயோ ஒன்று தான் இருக்கும், இப்போ கொஞ்சம் ரொம்ப காமனாகவே இருக்குது. இப்போ இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த பிரச்சனை எப்படி வருது, இதுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கா அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது? அன்கண்ட்ரோல்டு சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிட்னி ஃபெயிலியர் வருது. அதே மாதிரி பிபி ரொம்ப சில, இந்த பிபி அதிகமாகும் போது கிட்னி செல்ஸ்கள் வந்து டேமேஜ் வந்து அதிகமாக நடக்குது, இதனால் கிட்னி ஃபெயிலியர் வருது. ப்ளஸ் வந்து கிரானிக் ஆல்கஹாலிக், முன்னால் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலியர் வந்து வருது. லாங் டேர்ம் ட்ரக்ஸ் ஏதாவது வந்து எடுத்துக்கிறாங்க, மெடிக்கேஷன் எடுத்துக்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கும் வந்து கிட்னி ஃபெயிலியர் வருது. சில டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனாலையும் நமக்கு வந்து கிட்னி பாதிக்கிறது. இந்த மாதிரி நிறைய காரணங்களால் வந்து கிட்னி பாதிக்குது. இதனால் வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஒரு கிட்னியோட வேலை என்ன, உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்து வெளியேற்றுறது. ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி உப்புகளை வந்து சமநிலைப்படுத்தி வைக்கிறது தான் வந்து ஒரு கிட்னியோட வேலை. ஃபஸ்ட்டு அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, கிட்னியில் வந்து நிறைய ஃபனல் மாதிரி அமைப்புகள் வந்து சின்ன சின்ன செல்ஸ் இருக்கும், கிளாமரோல செல்ஸ், நெஃப்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே ஃபனல் மாதிரி இருக்கும். அதில் இப்போ நமக்கு ரத்தத்திலிருந்து கழிவுகளை அந்த யூரின் மூலமாக வெளியேற்றிட்டு மீதி நமக்கு உடம்புக்கு தேவையான இதை வந்து இந்த கழிவுகளை பிரித்து இது வந்து வெளியே அனுப்புது. இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க, கிட்னியோட சைஸு சுருக்கம் அடைஞ்சிடும், கம்ப்ரஸ் ஆயிரும். அதாவது வந்து 10 சென்டிமீட்டர் வரையும் இருக்குது அப்படின்னாக்கா, அது வந்து கொஞ்சமாக சைஸ் வந்து நமக்கு கம்ப்ரஸ் ஆகும். இந்த கிட்னியோட சைஸ் வந்து சுருக்கம் அடைகிறதுனால உள்ளே இருக்கிற நெஃப்ரான்ஸ் செல்ஸும் வந்து நமக்கு வந்து சுருக்கம் ஆகுது. இப்போ உள்ளே இருக்கிற ஃபனலோட வாய் சுருக்கம் அடைஞ்சதுன்னா என்ன ஆகும், அப்போ அது வெளியே போகிற உப்புக்கள் அதாவது யூரியா வெளியேற முடியாமல் திரும்பவும் ரத்தத்தில் வந்து கலக்க ஆரம்பிக்குது. இதனால் நமக்கு ரத்தத்தில் உப்பு லெவல் அதிகமாகிறதுனால யூரியா கிரியேட்டின் வந்து நமக்கு அதிகமாகுது. இதனால் நமக்கு பல தொந்தரவு, கை கால் வீக்கம் வருது, மூச்சு திணறல் வருது, ப்ளஸ் வந்து வாந்தி, குமட்டல், தலை சுத்தம், இந்த மாதிரி பல சிம்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து நமக்கு காட்டுது. இப்போ இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு? சித்த மருத்துவத்தில் இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, மொதல் ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வந்து ரத்தத்தில் வந்து யூரியா கிரியேட்டின் லெவல் வந்து ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்தாவே நம்ம சில டெஸ்ட்ஸ் வந்து முக்கியமாக நம்ம எடுக்க சொல்லுவோம். என்ன எடுக்க சொல்லுவோம் அப்படின்னாக்கா, யூரியா கிரியேட்டின் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்க சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து இஜிஎஃப்ஆர், எஸ்டிமேட்டட் கிளாமரோலா ஃபில்ட்ரேஷன் அப்படின்றத டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். அப்புறம் மைக்ரோ ஆல்புமின்ஸ், சீரம், எலக்ட்ரோலைட்ஸ், இதெல்லாம் வந்து ரத்தத்தில் உப்பு லெவல்லாம் எவ்வளோ இருக்குன்றதை எடுக்காக சொல்லுவோம். முக்கியமாக இஜிஎஃப்ஆர் வேல்யூ கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு சொல்லுவோம். ஏன் அப்படின்னாக்கா, எஸ்டிமேட்டட் கிளாமரோலா ஃபில்ட்ரேஷன் ரேட், அதாவது வந்து ஒரு கிட்னி எவ்வளோ ஃபங்க்ஷனில் இருக்குது அப்படின்றதே இதுதான் வந்து முக்கியமாக வந்து நமக்கு காட்டுறது. அதாவது வந்து கிட்னி, அதாவது யூரியா கிரியேட்டின் ரைஸ்டுன்றது வந்து நமக்கு ரத்தத்தில் உப்பு லெவல் எவ்வளோ அதிகமாக இருக்குன்றது மட்டும்தான் காட்டும். ஆனால் இந்த இஜிஎஃப்ஆர் வேல்யூ தான் கிட்னி எவ்வளோ செயல்படுது அப்படின்றத வந்து நமக்கு காட்டுறது. இது பொதுவாக 90-120 இருக்கணும். அதுக்கடுத்து வந்து 60-90 இருக்குது அப்படின்னாக்கா மைல்டாக பாதிச்சிருக்குன்றது அர்த்தம். 40-60 இருக்குன்னாக்கா மாட்ரேட்டாக பாதிச்சிருக்குன்றது அர்த்தம். 20-40 இருக்குது அப்படின்னாக்கா எண்டு ஸ்டேஜ்ன்ற அர்த்தம். அதுக்கு கம்மியாக போயிடுச்சு அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற அர்த்தம். கிட்னி சுத்தமாக செயல்படுற தன்மையை இழந்துருச்சு அப்படின்றது வந்து அர்த்தம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேஷண்ட் வந்த உடனே நம்ம அதை இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்ப்போம். சிம்டமேட்டிக்காக எப்படி இருக்காங்கன்றத பார்ப்போம். சப்போஸ் வந்து அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இல்லை ஸ்வெல்லிங்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க டயாலிசிஸ் வந்து நாமளும் கம்பல்சரி இன்சிஸ்ட் பண்ணுவோம். அது கூட சேர்த்து நம்ம கொடுக்குற மருந்துகளை வந்து எடுக்க சொல்லுவோம். இந்த மருந்துகள் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இது வந்து அந்த நமக்கு சுருக்கம் அடைஞ்சிருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெஃப்ரான் செல்கள் அதை வந்து இது கொஞ்சம் டைலேட் பண்ணி கொடுக்குது. இது டைலேட் பண்ணி கொடுக்கறதுனால அந்த வாய் கொஞ்சம் ஓப்பன் ஆகிறதுனால
கொஞ்சம் ஃப்ளோ வந்து அதிகமாகிறது. ஸோ அதனால் யூரியா கிரியேட்டின் லெவல் வந்து நமக்கு வந்து கம்மியாகுது, ப்ளஸ் வந்து ஈஸியாக ஃபார் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. பேஷண்ட் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்க லேடி பேஷண்ட் தான். என்கிட்ட வரும்போது 6.7 சம்திங் வந்து கிரியேட்டின் லெவல் இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே அவங்களுக்கு வந்து யூரியா கிரியேட்டின் பிரச்சனை இருக்குது, ரெண்டுலேயே இருந்திருக்கு, 2-3 அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிருக்கு. சடனாக ஒரு 15 நாளில் வந்து அவங்களுக்கு வந்து 6 மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச நெஃப்ராலஜிஸ்ட்டை போய் பார்த்துருக்காங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைம்மா இதுக்கு மேலே வந்து டயாலிசிஸ் பண்ணணும், ஏன்னா வந்து உப்பு வந்து அன்கண்ட்ரோல்டாக போயிடுச்சு அப்படின்னாங்க. சார் நான் டயாலிசிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஏதாவது வந்து பண்ணுங்க. நான் சிம்டமேட்டிக்காக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு மைல்டு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்தது, ப்ளஸ் வந்து அங்கங்கே கை கால்கள் வந்து வீக்காக இருந்தது. அம்மா நான் சொன்னேன், அம்மா டயாலிசிஸ் வந்து நான் வந்து மருந்து கொடுக்குறேன், ஆனால் வந்து சிம்டம் அதிகமாச்சதுன்னா நீங்கள் கம்பல்சரி டயாலிசிஸ் பண்ணாதெல்லாம் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 10 நான் பார்க்குறேன், இந்த 10 உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் டயாலிசிஸ் பண்ணணுமா வேணாவா அப்படின்றதே முடிவு பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி ஓகே சார், ஃபஸ்ட்டு நான் நீங்கள் கொடுங்க, எனக்கு டயாலிசிஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருந்து வாங்கிட்டு போனாங்க. அவங்க வந்து ரெகுலராக மானிட்டர் பண்ண வச்சேன், யூரியா கிரியேட்டின் லெவல் எவ்வளோ இருக்குது செக் பண்ணணும் அப்படின்றத ரெகுலராக மானிட்டர் பண்ணுறது சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு போய் 4-5 மறுபடியும் அவங்க யூரியா கிரியேட்டின் வந்து செக் பண்ணாங்க. அது செக் பண்ணும்போது 6.7 சம்திங் இருந்தது, ஒரு 5 வந்து 3 வந்து டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 5 கழிச்சு 2.something வந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த அம்மா வந்தாங்க, வந்துட்டு இடையில கொஞ்சம் பத்தியை மிஸ் பண்ணிட்டேன் சார், அதனால் வந்து எனக்கு இப்போ 2.7 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் காட்டினாங்க. தண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மேலே குடிக்கக்கூடாது அப்படின்றத, அவங்களுக்கு டயட் சார்ட் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன இது பண்ணணுன்றத கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பிச்சா நல்லாவே வந்து இப்போ குறைஞ்சிருக்கேன். ஆனால் அவங்க இன்ன வரையும் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்காங்க. சித்த மருத்துவத்தில் கிட்னி ஃபெயிலியருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியும். ப்ராப்பரான கைட்லைன்ஸில் மருத்துவரோட ஆலோசனை எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதில் தீர்வு இருக்குது. 15 இந்த மருந்து இவ்வளோ அற்புதமாக வேலை செஞ்சுருக்கு அப்படின்னாக்க முக்கியமாக இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன க்யூரியாசிட்டி இருக்கும். சித்த மருத்துவத்தில் இதுக்கு வந்து கிட்னி சம்மந்த பிரச்சனைகள் அப்படின்னாவே மெயினாக வெடியுப்பு, வெங்காரம், நவாச்சாரம் இந்த மாதிரி உள்ள மருந்துகள் வந்து சேர்த்துவாங்க. ப்ளஸ் இது கூட சில மூலிகைகள் வந்து நம்ம இதில் சேருது, பூனை மீசை, சிறுகன் பிழை இந்த மாதிரி வந்து நிறைய காம்பினேஷனில் போட்டு நம்ம ஓனாக தயாரிக்கிற மருந்துகள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இது பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, நமக்கு கிட்னி செல்கள் வந்து சுருக்கம் அடைஞ்சதுனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இது கொடுக்கும்போது நமக்கு அந்த நெஃப்ரான் செல்ஸ்கள் வந்து நல்லாவே டயலேட் ஆகுது. ஸோ அதனால அவுட்ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்கு, யூரின் அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இதனால பேஷண்ட்டுக்கு இந்த யூரியா கிரியேட்டின் லெவல் வந்து நல்லா வேகமாகவே கம்மியாகுது. இந்த மாதிரி பிரச்சனைகளை ப்ராப்பரான மருத்துவரோட கைட்லைன்ஸோட நீங்கள் அணுகினீங்கனாவே சித்த மருத்துவத்தில் கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனைக்கும் உங்களுக்கு நல்ல ரெமெடி வந்து இருக்கும். நீங்கள் நல்லது தரக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா சொரக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, புடலங்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகள் நீங்கள் எது எடுத்தாலுமே கிட்னி செல்களை வந்து பாதுகாக்கும். சொல்லுவாங்க இல்லைங்களா, சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு. இந்த சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னாக்கா சுரக்காவை வந்து ரெகுலராக உணவில் சேர்த்தும் போது ரத்தத்தில் இருக்கிற உப்புக்களோட லெவல் வந்து கம்மியாகும், மெயின்டைன் ஆகும், சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நீர் காய்கள் இருந்தால் நிறைய எடுத்துக்கோங்க, உங்கள் கிட்னியை வந்து நல்லா பாதுகாத்துக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.